இளையான்குடி வீட்டுக்குள்ளே அம்மன் தெய்வம் வச்சு கும்பிட்றது யாருப்பா? ஏய் மறைக்காதடா, வீட்டுக்குள்ளே அம்மன் தெய்வம் வச்சுருக்கீங்களா? என்ன தெய்வம் அப்படின்னு? என்ன உங்கள் வம்சவழி தெய்வம் கால் வந்துட்டு வரலாம். வெயிலுகந்தம்மாள் தம்மாள் என்னப்பா வேணும்? கொஞ்சம் காலை விட்டுவாங்க பூ சத்தம். ஏய் சிலையா, அண்ணா அண்ணா வாங்க, இவங்களுக்கு முடியட்டும், ஏன்னா எடுத்து கவனிச்சு. இதெல்லாம் எல்லாம் அங்கே விடணும். மகளே இங்கிட்டு வா, நீ முன்னால் வா, பக்கத்தில் வா, இந்தா இந்தா. கால் வந்துட்டு வா. இந்த கட்டி புற்றுநோய் கட்டி இல்லை என்பது உத்தரவாகிவிட்டது. என்ன கட்டி இல்லை? கேன்சர் கட்டி இல்லை, சாதாரண கட்டி தான். இதை வந்து ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன்லே சரியாக்கிடலாம், கரைச்சிடலாம்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது கற்பனை காவியம், நடக்காது. இந்த பிறவியில் உனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற விதி இருக்குது, அதை செய்து தான் ஆகணும், உன்னை காப்பாற்றிருந்தேன். கால் நுட்டுவா. வரலாம் கர்மசாமிக்கு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா, வீரியம் குறையும். இந்தாப்பா கடன்கள் தீரும், செல்வங்கள் தந்திருக்கேன். ஐஸ்வர்யமா நல்லா புண்ணியம் பெறுவாய். கர்மசாமிக்கு ஜெயிச்சிடலாம், வெற்றி உண்டு. அதே இளையான்குடி யாரம்மா உங்களுக்கு அந்த ஊரா? சிங்கப்பூர் போறியாமா? ஆ ஓ அப்படி, விவரமா பேசுதா. இதுவரை போயிருக்கியா? மலேசியா போயிருக்கியா? நீ எங்க போயிருக்க? பாத்தியா என்ன விவரம் உள்ள புள்ள, நீ கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் இல்லை மகராசி, அடரா சக்க அடரா சக்க. மனைவியினுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் உற்சாகமா எழுந்து வச்சுட்டேன், இனி பங்கம் வராது. நீ தைரியமாக சிங்கப்பூர் செல்லலாம், செங்க தங்கம் வாங்கிட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி, இரண்டு கோவிலில் பணி செய்ய உன்னை கூப்பிடுவாங்கடா. ஒரு கோயில் உறுதியானதும், மற்றொன்று அடித்தனதானதும். ரெண்டு கோயிலில் உன்னை பணி செய்ய கூப்பிடுவாங்க. நிறைய புரோகிதம் யாகம் பூஜைகள் நிறைய தருவேன், பணத்தையும் தங்கத்தையும் அள்ளித்தாரேன். வெகுமானமாக பெற்று வெற்றி அடைந்து வருவாய். சென்று வா, வென்று வா, வாழ்க. இந்த பணம் வேணும்ல? தந்திருக்கேன், நல்லா இருக்கு. கர்மசாமி பெரம்பலூர், திருச்சி பெரம்பலூர், திருச்சி பெரம்பலூர். உன் ஊருக்குள்ள போனேன், நில்லு, புகையா வருது. என்ன புகைன்னு பார்த்தேன், சிமெண்ட் தயாரிக்கிற புகையா வருது. உன் ஊர்ல இருக்கா? நீ போ, நீ வா. அப்படியா? அதான பார்த்தேன், அங்க போனேன். என் குதிரை மூக்கெல்லாம் ஒட்டுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா மகனே. யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, இந்த பெய கைட்டு நான் ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கணும். எப்படா வாங்கி தருவா?
எப்போ வாங்கி தரேன்? இப்போ வாங்க கூட நான் எழுந்து போயிருவேனே. 7:30 மணிக்கு சப்தகன்னிமார்கள் நீராட வரும்பொழுது எழுந்து விடுவேன். அதனால் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீ வாங்கிட்டு வர அடிப்போம். அதுக்கு முன்னால் உன் காடு பிரச்சனையை முடித்து உன் விலைக்கு வரட்ட என்ன செய்வேன்? நீ எவ்வளோ வேணுங்கிற? நான் 6 லட்சத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்கிக்கிடுவியா? கொடுத்துருது முக்கியா. இந்தா 6 லிருந்து 7 குள்ளே வாங்கித்தாரேன். அட்வான்ஸை பிடிச்சிக்கோ, அடிச்சு வா. 3 ஃபுல்லு வாங்கிட்டு வாலா, போயிட்டு வா. போ இந்தா நல்லா இரு மகனே, போயிட்டு வா. சந்தோஷம். திருச்சி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வா, கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி செம்மையாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா. வெற்றி மாலை கூடிய என் பிள்ளைக்கு கழுத்துல மாலை விழுந்துருச்சு. கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. அமையும், கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும். உற்சாகமா இருங்க மக்களே. ஆமா, இந்த நல்லா இரு, ஆனந்தமாக இரு, வெற்றி அடைவாய். சிந்தாமல் சிதறாமல் செல்க. பேட்டை பொம்பளை பிள்ள மனசை மாத்துன்னு கட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வா. உன் மனசுமே மாத்த முடியாத உன் பிள்ளை மனசை மாத்த முடியுமா? வா. இப்போ உன் பிள்ளைய நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். மாங்கல்யத்தை பூட்டி தந்துடுறேன். அப்படி அற்புதமாக வாழ வச்சு ஆம்பளை பிள்ளையும் தாரேன். சொல்லமாடம் பேரா கருப்பம் பேரா? சொல்லமாடம் பேர். ஏ பே உள்ள வரம் வாங்கிறது ஒன்று, பேர் வாங்கிறது ஒன்று. கால் வந்துட்டு வா. வாங்க, போலீஸ் வேலையும் கிடைக்கும், புனிதமான வாழ்க்கையும் கிடைக்கும். அசத்தியாச்சு, ஓடு. நான் பார்த்துக்கிறேன், போ, எடுத்து போ. நான் வர வைக்கிறேன், போ. எல்லாமே நான் தான். கருப்பசாமி, அதே பேட்டை புதுப்பேட்டையா பழைய பேட்டையா? பழைய பேட்டை. வரலாம். வாட்டர் ரெக்கார்டு கிராச்சி விடுது வாயாம. இங்கே வந்த பிறகு உன் புருஷனுடைய மனது கொஞ்சம் அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தது மாதிரி தெரியுது. அது உண்மையாக பொய்யான்னு உனக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படி தானே? கால் நோட்டுவான். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். அவனுடைய மனசு இப்போ பழைய பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு 40%. இவளை ஏற்றுக்கிட்டோம், வச்சுக்கிடுவோம், நம்ம வாழ்க்கை இவ்வளவு தான், வேறு வழி இல்லை அப்புடின்னு 60%. ரெண்டுக்கும் இடையில் அலமோதுது. இந்து மதத்தில் பாதியும் கிறிஸ்தவ மதத்தில் பாதியுமா? உண்மையா இல்லையா? அவனுடைய மனதை சரிப்படுத்தி என் வாழ்க்கை உண்மையாக இவரோடு இருக்குமா அல்லது இடையில் என்றைக்காவது குழப்பம் வருமா, அந்த முடிவு எனக்கு தெரியணும். நான் ஒரு தெளிவாக இருக்கணும். இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டுவான். உருளுது திரளுது. இதுக்கிடையில் வயத்துக்குள்ள அப்பப்போ ஒன்று உருளுது, ஒன்று திரளுது. சில சமயத்தில் துடிக்கிறத மாதிரி ஒரு பாவனை. ஆனால் பிள்ளை இல்லையே, அப்போ எப்படி இது நடக்கு அப்புடின்னு ஒரு எண்ணம், அப்படி தானே? அது வேற ஒன்றும் இல்லை, ரத்த துடிப்பு. கற்பப்பையில் வேறு கருக்கொடி இல்லை, கவலைப்பட வேண்டாம். அரசாங்க கட்டுப்பாட்டை மீறி எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் மண்டையில், அப்படி தானே? கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா. உண்டுமா?
அதுக்கு பிறகு பார்க்கலாமா? ஆனாலும் இன்னொரு குழந்தை பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு, அது இப்பம் இல்லை, பௌர்ணமிக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். உறுதியான ஒரு முடிவு எடுத்து செய்யலாம், சரியா? கவலைப்படாத, முயற்சி செய், கூட வார, வெற்றி கொண்டு வருமானம் கிடைக்கும். வாடா எலி. கருப்பசாமி, பாளையம் கோட்டை, கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கிய? வரலாம், கால் வந்துட்டு வரலாம். அம்மையானவன் எனக்கு அப்பனானவன், வரலாம், உட்காரலாம். இது யாரு? பேச்சிக்கண்ணனா ரத்தப்பந்தானா? பேச்சிக்கண்ணன் எப்போதும் பிஏ கணக்க துணைக்க வர்றதுனால ஒரு ஆசை அப்படி. ஆய், அதானே பக்கத்தில் வரலாம். என்னப்பா வேணும்? அந்த வழக்கில் வெற்றியாகி தந்தா போதுமா? அசத்தணும், கொஞ்ச நேரம் கண்ணு மூடுனா அங்கே யாரை பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுப்பேன். ஏப்ரலுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு அற்புதமான தகவல் வரும். அந்த தகவலில் ஏற்கனவே ஒரு நீதிபதியுடைய நல்ல தொடர்பு இருக்குது, அது மூலமாக அதில் நான் வெற்றியை வாங்கித்தாரேன், குழப்பமில்லாமல் ஆக்கித்தாரேன். பாக்கி உள்ள விஷயத்தை நம்ம தனியாக பேசி கலந்து தெளிவு பண்ணி கொடுவோம், பப்ளிக்கெலாம் வேண்டாம். துணையாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன், ஜெயிச்சுக்கலாம். நாராயணம். ம், நடக்கும். நாளைக்கே வேணாலும் வந்து கேட்டுக்கலாம் ஐயா, நாளைக்கு வேணாலும் வாங்க, காலைல ஒரு 10 மணிக்கு வாங்க. ம், ஓகே. கருப்பசாமி, ஆமாம், வத்தலை குண்டு. உங்கள் வீட்டிலேருந்து கொடைக்கானல் இருக்கு எத்தனை கிலோமீட்டரு? அது எப்படி உனக்கு தெளிவாக தெரியும்? அடிக்கடி போயிட்டு வரையா? எதுக்கு போகிற? கால் வந்துட்டுவான், அதான் கேட்டேன். என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை கேட்டுக்கா, சரியா? 2.25 ஆண்டுகள் பிறப்பு அம்சத்துப்படி கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லை. இந்த 2.25 ஆண்டுகளும் உன்னுடைய பணம் வேஸ்ட்டாக இருக்குமே தவிர நீ லாபம் அடைந்ததாக ஒரு சான்றே கிடையாது, உண்மையா இல்லையா? அதனால் இந்த தொழில் மாற்றணுமா அல்லது இடத்த மாற்றணுமான்னு ஒரு சந்தேகம் வந்தால் ரெண்டையுமே மாற்ற வேண்டாம். என் துணையால் நீ முன்னேறக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு அங்கிட்டு உனக்கு 100,000,000 பணத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தால் போதுமில்ல, கால் வந்துட்டுவா. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் பேசணும். பேசலாமில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வாடா, ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனம் இடைஞ்சல் படும், சிக்கல் படும், அதில் கொஞ்சம் பணமும் நஷ்டப்படும். அதில் உன்னை மாட்டாமல் நான் காப்பாற்றித்தாரேன், தொழிலை வெகுமானமாக வச்சுக்கா, இன்னொரு வீடு அமையக்கூடிய பாக்கியமும் தாரேன். இந்தா வெற்றி அடைவாய். வைகாசி மாதத்தில் வாழ்க்கையை புனிதமாக்கி தாரேன். நல்லா இருக்கு, கிடைக்கும், சந்தோஷமா இருமா, புனியமா. அதை பற்றி அதிகம் அடுத்து பேசுவோம், அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க. கர்பசாமி, ஆமா, நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில். கர்பசாமி, என் மகனை ஏன் இஷ்டப்படி வாழறதுக்கு வழிவகுத்து கொடு. என் பொம்பளை பிள்ளைய நிம்மதியாக பண விஷயத்தில் சரியாக்கி கொடு அப்படின்னு ரெண்டு கேள்விகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு வந்திருப்பவன் யார்? கால் ஒன்று வரலாம். இன்னும் ஒரு தடவை கால் ஒன்று வரலாம்ப்பா. Thank you.
உன் மகனுடைய மனசு ஒரு இடத்துல மடங்கி கிடக்கு, அதை மாற்றி அவனை தெளிவு பண்ண வச்சிட்டேன். ஆனாலும் அவன் பெற்றோர்களுடைய சம்மதத்துக்காக கல்யாணம் முடிச்சுக்கிட தயாராயிட்டான். அங்கே பேசி முடிச்சாச்சு, கல்யாணம் முடித்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லி அப்படி சமாதானமாக கொஞ்சம் வச்சு நிறுத்தியிருக்கேன். இங்கே கல்யாணத்தை முடித்த பிறகு அது வேறு வழியை தேடினோட உன் மகன் சுத்தமாயிடுவான், காலுன்ட்டுவான். நம்மளும் காலத்து கேட்க கோலமாக தான் இருக்க வேண்டியிருக்கு, என்ன செய்ய முடியும்? உன் பொம்பளை பிள்ளையை பார்த்தேன், மருமகன் உத்தமன், ஆனால் அவனை சிலர் ஏமாத்திட்டாங்க. அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு சரியான பதில் சட்டப்படி நடக்குமா, சபையினுடைய பஞ்சாயத்து படி நடக்குமான்னு கேட்டேன். சபை பஞ்சாயத்து படி ஒரு மாதத்துக்குள்ள தீர்ப்பாகி உன் மருமகனுக்கு வேண்டிய சேர வேண்டிய பணம் சேர்ந்துடும், அவர் மேலே இருக்கக்கூடிய கெட்ட பேர் நீங்கிடும், கால் ஒன்று வரலாம். கருப்பசாமிக்கு இந்தாப்பா கூட வாரேன், ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கலாம். எஸ், அதே நாகூர் கோவில் எல்லை இடம் வீடு சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டது. என்ன இடம்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. வீட்டுக்கு தென்பால் பார்த்தேன், அருவா பிடிச்சி சொல்லமாரசாமி நிற்காரு. அது பக்கத்தில் பார்த்தேன், குழந்தை வீட்டு சிக்கியம்மா பக்கத்தில் இருக்கா. இந்த வீடு வளராமல் இருந்து மடங்கிடுதே, இதுக்கு யார் என்ன காரணம்? அங்கே அந்த இடத்த செட் பண்ணும்பொழுது கொஞ்சம் அக்கல பக்கலன்னு பேசிக்கிட்டு இழஞ்சாங்களே, அவங்க எதையும் வச்சு சொருவிட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு. உண்மையா? கால் நின்றுவா. சொருவினது உண்மை, தகடி இருப்பது உண்மை, அந்த சக்தியை அழிப்பது நன்மை. என்னம்மா உண்மையா? வீட்டை வளர வச்சு தாரேன், கடன் படாமல் வெட்டியாக்கி தாரேன். அதுக்கு உள்ள போகணும், அந்த தகடை எடுத்தாச்சுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு தாரேன், அந்த சக்தியை அழிச்சிருந்தேன். வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும், வீட்டை ஒரு போட்டோ எடுத்து வரணும். எடுத்து வா, வந்து வீட்டை வெளியே நின்று போட்டோ எடுத்து வரணும். நிப்பி ஆக்கி தரேன், வேற மாதிரி ஆக்கி தரேன், போயிட்டு வரணும். கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? கேட்டு பார்ப்போம். நாகர்கோவில் எல்லை மாங்கல்யம் சம்பந்தமான கேள்வியை கேட்க வந்தது யார்? மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு, உன்னுடைய பணமும் வெளியில் சிக்கிருக்கு, நீயும் கடன்பட வேண்டிய நிலைமையில் போல் ஆக்காயிருக்க. உண்மையா? வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை அதிகம் சரியில்லாமல் உள் உபாதைகளோடு இருக்கா, அதனால் இந்த நிலைகளுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். ஜென்மபாவம் ஒரு காரணம், இப்பொழுது கிரகங்களை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்களை புனிதமாக்கி வாழ வச்சு தந்தா போதும்லாம், கால் விட்டுவா. பணம் தாரண்டா முதல்ல. என்ன கருப்பசாமி, ஒரு இடத்து பத்திரத்தை கொண்டு காட்டுதியே, அது என்ன பிரச்சனை கேட்போமா? ஒரு இடத்து பத்திரம் உங்கள்கிட்ட எங்கப்பா இருக்கு? அந்த பத்திரம் சொந்தமாக கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன், அடுத்த மாதம் அதை எழுத்துல வாங்கி தரேன். இந்தா வச்சுக்கோ, நல்லாரு, தொழிலை வளமாக்கிட்டேன். இந்த கனியை கொண்டு போய் செம்மையாயிருவா, வா பக்கத்தில். இங்க தள்ளிரு பாக்கட்டும். இது யார்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, குணமாயிரும். இது வந்து கேன்சர் செல்லு குறையத்தான் இருக்கு, இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை, ஒரு மைனர் ஆப்ரேஷன்ல சரியா போயிடும். ஆமா, தைரியமா இருக்கலாம், வளர விடாம தடுத்துடலாம். ஓ, வெற்றி உண்டு. சிவகாசி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் நடந்துகிட்டு இருக்கு. அவள்கிட்ட இருந்து ஒரு முடிவாகி இவனுக்கு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற, அவங்க நினைக்கிறாங்க, இவனை 6 மாதமாவது உள்ளுதுக்கு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து காப்பாத்தி உன் பிள்ளைய என் மூக்கராஞ்சலனை கொண்டு வந்து காப்பாத்தி தந்தா போதும்ல, கால் நிறுத்துவா.
இந்தா முதல்ல அவ பிரச்சனையிலிருந்து தீர்த்து தாரேன், அதுக்கு அடுத்து கல்யாண வாழ்க்கையை நடத்தி தாரேன், வெற்றி ஆயிக்கா படிபடியாக நல்லாயிரும், சந்தோஷமா இருக்கும். அதே சிவகாசி எல்லை கணவனை பற்றி மன வருத்தம் அடைந்த மங்கை, உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், அந்த எல்லையில் என் தங்கை பத்திரகாளி இருக்கா இருக்காளா, அதுக்கு முன்னால் நான் கருப்பசாமியும் இருப்பேன், இப்போ உன்னுடைய கணவனுடைய முட்டுக்கு கீழே தோல் சரியில்லையா, ரத்தம் சரியில்லையா, நரம்பு சரியில்லையா, அல்லது தீராத நோயினுடைய அறிகுறியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன். வாஸ்தவமா காலன்னு சொல்லலாம். கருப்பசாமிக்கு உடனே ஒரு சிந்தனை, செய்வன கோளாறா இருக்குமா, திட்டுமரப்பாடா இருக்குமா அப்படின்னு. செய்வனையும் இல்லை திட்டுமரப்பாடும் இல்லை, இந்த பிறவியில் கிரகத்தாலான பிரச்சனை, இதை ட்ரீட்மெண்ட்டால் சரியாக்கலாம், என் சக்தி அவனை நோயிலிருந்து காப்பாற்றி வெளியாக்கி தரும், வேற என்ன வேணும், அந்த கல்யாணத்தை ஆவணி மாதத்துக்குள்ள நடத்தி தார, அவனுடைய போட்டாவும் ஜாதகத்தையும் வியாழக்கிழமை கொண்டு வா, நல்லா இருக்கு. இந்தாப்பா செம்மையாக இருக்கலாம், இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிச்சுக்கணும், வெட்டி விட்டு தீர்த்துருவோம், பராசக்தியே தொடங்கி.